ஆத்மார்த்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள். மீனராசி அன்பர்களுக்காக ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறோம். ஏற்கனவே நீங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இப்பொழுது நமக்கு வந்து ஏழரை சனி வந்து துவங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏழரை சனி தோங்கினது அப்படின்னு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு வகையான ஒரு பய உணர்வுகள் இருக்கும். அது என்ன பண்ணும்போது தெரியலன்னு சிலருக்கு வந்து அனுபவிக்காதவங்களுக்கு அவர் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்க வரும். அனுபவித்த பின்பு சில விஷயங்கள்லாம் புரிய வரும். ஓ, வாழ்க்கையில் ஏழரை சனி தான் இதுதானா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க வரும். வாழ்க்கையில் அவங்கவுங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு கேட்டா போல், அவங்களுடைய சொல் செயல் மனம் இவைகளுக்கு ஏற்றாறு மாதிரி தான் பொதுவாக இந்த ஏழரை சனீஸ்வரருடைய தாக்குதல். ஏழரை சனின்னு கிடையாதுங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 12 சனி தான் நம்ம சொல்லிக்கு வரணும். ஏன்னா இந்த 12 வீடுகள் கொண்டது நம்முடைய பூமண்டலம், அதுதான் ஒவ்வொரு ராசியாக பிரிச்சிருக்க வருவாங்க. ஒவ்வொரு வீடும் சனீஸ்வரருடைய கர்மாக்களை செய்யக்கூடிய ஒரு வீடுகள் தான். நமக்கு இருக்கு சொல்லப்பட்டிருக்கிற நம்ம ராசியிலிருந்து லக்கணத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த 12 வீடுகளுமே நமக்கு ஒரு மிக முக்கியமான வாழ்வியலுடைய உபயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறோம். நாம் எடுத்து பயன்படுத்தக்கூடிய உறவுகளை சொல்லக்கூடியதாக, ஒரு தொழிலை சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கிறோம். அதனோட தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க வரோம். தனித்து நம்ம ராசி லக்கணத்தோட மட்டும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கிடையாது, எல்லாவற்றோடு தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒன்று குழந்தையாக இருக்கும், ஒன்று கணவனாக இருக்கும், ஒன்று அப்பா அம்மா மாமா தொழில் லாபம் நஷ்டம் இப்படி விரோதம் எல்லாம் கலந்ததாக இந்த 12 வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதில் தான் நம்முடைய உயிர் ஆத்மா மனசு எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையே நம்மளை செயல்படுத்தக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் அசைவுகள் எல்லாம் அதில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சு கூறுவோம். இந்த 12 மிக முக்கியமானது. இவைகளுக்கு மிக முக்கியமான கருவியாக இருக்கிறது எதுனாக்கா நம்முடைய மனசு தான். இந்த மனசு என்று சொல்லக்கூடியதான் நம்முடைய ஜென்ம ராசி. அந்த ஜென்ம ராசி செய்து வச்சிருக்கக்கூடிய வினைகள், ஜென்ம ராசின்னு நாம் மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய தாத்தா பாட்டிகள் இப்படி வம்சத்தில் உருவாக்கிவிட்ட விஷயம். அதில் நிறைய பேர் வந்து வினைகளை கழிச்சிட்டு போனதும் உண்டு. நிறைய துன்பங்களை அனுபவித்து செய்த பாவத்தை கழிச்சிட்டு போயிருக்க வருவாங்க. சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவறுகள் பண்ணாமல் நிறைய புண்ணியத்தை சேகரித்து வச்சுட்டு போயிருக்க வருவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனதால் செய்து பெருக்கிக்கிட்ட ஒரு நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் இருக்க வரும் இல்லையா. இதையெல்லாம் சனீஸ்வர பகவான் வாழும் காலத்தில் கொண்டு வந்து கொடுக்கறது தான் நம்ம ஏழரை சனியாக மட்டுமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். மனசை நெருங்கக்கூடிய சந்திரன், மனசை நெருங்கிறதுனா நம்முடைய ராசிக்கு பின்புலத்தில் இருந்தார்னா அதை நம்ம விரயச்சனின்னு சொல்ல வருவோம். நம்ம மனசோடவே இருக்கிறது, அதாவது ஜென்ம ராசியில் இருந்தால் அதுக்கு பேர் ஜென்மசனின்னு சொல்ல வருவோம். நம்ம மனதை கடந்து பாத வீடுன்னு சொல்லுவாங்க, குடும்ப வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டாருனாக்கா அது வந்து வாக்கு சனி பாத சனி ஏழரை சனியுடைய இறுதி பகுதி அப்படின்னு சொல்ல வருவாங்க. இது நம்ம மனசுக்கு மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லை, நம்முடைய துணைவியாக இருக்காங்க வாழ்க்கையிலனாக்கா, ஆணாக இருந்தாலும் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதே மாதிரி சனீஸ்வரருடைய பெயர்ச்சிகள் வர்ற பொழுதும் உங்களுக்கு அது ஒரு 7.5 தான். 6 7 8 இடத்துல சனீஸ்வர பகவான் வர்ற பொழுதும் அது ஒரு வகையான 7.5 தான். அதே போல் உங்களுடைய தாய் ஸ்தானத்தில் சனி வந்தாலும் அது ஒரு 7.5 சனியுடைய கணக்கு போல் 2.5 சனின்னு வச்சுக்கு வரலாம். ஒரு 2.5 வருஷம் இருப்பா தாய் சனின்னு சொல்லி 2.5 வருஷம் இருக்க வருவார். கர்ம சனின்னு உண்டு. இப்படி 12 வீட்டுக்குமே ஒவ்வொரு சனி உண்டு. இதில் குறிப்பாக மையப்படுத்தி தாக்கக்கூடிய ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மனசை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை கொண்டு உங்களுக்கு வீண் விரயங்களை உற்பத்தி பண்ணி கொடுப்பதா அல்லது நல்ல விரயங்களை உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்க வர்றதா, நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கக்கூடிய சொத்துக்கள் அதாவது புண்ணிய பலாபலனா பாவ பலாபலனா அப்படின்ற ஒரு வங்கி கணக்கு, இந்த விஷயங்கள்லாம் எது இருக்க வருது அப்படின்றத கொண்டு தான் இந்த விரயச்சனையிலிருந்தே உங்களுக்கு வந்து அரங்கேற்றங்களை செய்ய வைக்க வருவார். ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனீஸ்வர பகவான் எப்பொழுதுமே செய்ய செய்ய வருவார். இப்பொழுது வாழ்க்கையில் வந்து நாம் ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்ருக்குறோம். அப்போ இந்த துன்பம் வந்து நினைவுபடுத்தும், ஏதோ ஒரு காலத்தில் நம்ம இது போல் தவறு ஒருத்தருக்கு செய்திருக்கிறோம், இல்லை எனக்கு தெரிஞ்சு சின்ன போது எங்கள் அப்பா அதை செய்திருக்கிறாரு, அதனுடைய படிப்பணியாக தான் இந்த இடத்துல எனக்கு இந்த தவறுகள் நடக்குது பழகுது, இனிமேட்டு இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தண்டனைகளத்தோடு முடிஞ்சு போயிடும். இதை நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேங்க. பொதுவாக வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு இன்பமும் துன்பமும் பிறர் தர வாரா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க உற்பத்தி பண்ணிட்டு போனது, நாம் உற்பத்தி பண்ண போன விஷயங்கள் தான். கலியுகத்தில் கலிகாலத்தில் களி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரரால் நமக்கு வந்து எல்லாம் கிடைக்க செய்ய வரும். வாழ்க்கையில் நாம் அனுப்பிக்கூடிய ஒரு சின்ன சங்கடமாக இருந்தாலும் அது எதனால் எப்போ நடந்ததுன்னு நமக்கு தெரியலனாலும் இறைவா நான் எங்கோ ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணியிருக்கோம், எங்கள் பரம்பரையோ நானும் பண்ணியிருக்கிறோம், ஆனால் எங்கேன்னு நினைவுக்கு வரல. இறைவா எப்படியோ உங்களுடைய தர்மம் நீதியும் எப்பொழுதும் வந்து சரியாகவே இருக்க வரும். நாங்கள் இந்த துன்பத்தை அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறோம். இந்த துன்பம் விலக நீங்கள் உதவி பண்ண வரணும். தெரிஞ்சோ தெரியாமல் நாங்கள் செய்த தவறுகளை மன்னிச்சிருங்க. நான் நிச்சயமாக எங்கேயோ ஒரு தவறு பண்ணியிருக்க வருவேன், அதனால தான் நீங்கள் எனக்கு இந்த தண்டனையை கொடுக்குறீங்க. இறைவா எனக்கு தாங்கும் சக்தியை கொடுங்க, அல்லது இந்த தண்டனையிலேருந்து எனக்கு விடுதலையை கொடுங்க, மார்க்கத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோன்னு சொன்னாக்கா
உடனே அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வரும். அதெல்லாம் சாமி கிட்ட போய் பொதுவாக எந்த கஷ்டப்பட்டாலும் போய் முதல்ல போய் மன்னிப்பு கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. ஏன்னா ஒரு அடுத்த வழி கொடுப்பாங்க. சரி, திருந்திட்ட வருந்திட்ட. எப்பவுமே தவறுகளுக்கான தண்டனை எப்பொழுது முடிவு வரும்னா, நாம் வந்து வருந்தி திருந்திடணும், அப்போ தான் முடிவுக்கு வரும். நம்ம மனித சட்டத்திலையும் அப்படி தானே, அதுக்கு தானே ஜெயில் தண்டனை கொடுக்க வராங்க இல்லைங்க. இறை அமைப்புலையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரிதான், ஒரு கடன் படுறதாக இருக்கட்டும், நோய் நொடியாக வரட்டும், ஒம்பு வழக்காக இருக்க வரட்டும், ஒரு நமக்கு ஒரு உறவு முறையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் நிறைய பெறுகிறதா இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் ஒரு துன்பம் நமக்குள்ளே உண்டாக வருதுன்னா உடனே நம்ம அந்த இடத்துல சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். எங்கேயோ எப்பயோ தப்பு பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், எனக்கு ஏன்பா வருது, நான் ஒன்றுமே பண்ணல, நல்லவன், எனக்குன்னே வருது இதெல்லாம், எதுக்காக நடக்குது இது, கடவுளுக்கு கண்ணில் பற்றியா, எனக்கு வீணாக தண்டனை கொடுக்குறாரு பற்றியா அப்படிங்கிற மாதிரி சிலரெல்லாம் திட்டுறதெல்லாம் உண்டு. அறியாமை தான் காரணம். ஞானம் இல்லைல்ல மனிதனுக்கு அவன் அனுபவிக்கிற துன்பத்துக்கு காரணம் என்னென்னா, அவனுக்கு ஞானம் இருந்திருந்தால் அப்படிலாம் பேச மாட்டாங்க. மனிதர்கள் ஞானமற்றவர்கள் தான் பெரும்பாலும். அதனால் என்ன ஆக வரும்னா, துன்பத்தை வந்து இப்படி தான் வந்து எதிர்க்க செய்ய வருவாங்க. இந்த கிரகம் கெடுத்துடுச்சு, அந்த கிரகம் கெடுத்துடுச்சு, இவன் வீணாக வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான், மோசம் பண்ணிட்டான், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க வருவோம் நம்மளாம். ஆனால் உண்மையான விஷயம் உணர்ந்துருன்னா, எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தண்டனைகள், காலகாலத்தை நம்ம அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள் தான் கொடுத்து நம்ம சந்ததிகளுக்கு நல்லது செய்வதற்காக நம்மளை வந்து அனுபவிக்க வைப்பார். சனீஸ்வர பகவான் உதவியாக இருக்க ஒருவார் அதுக்கு. அப்போது அந்த தவறுகள் வர்ற பொழுதே, நம்ம அனுபவிக்கிற பொழுதே, இறைவா நாங்கள் நல்லா அகப்படுறது நல்லா தெரியுது, எங்கே ஒரு இடத்துல தவறு பண்ணியிருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்க ஐயான்னு சொல்லி மனசார உள் உணர்வோடு விரும்பி நம்ம அந்த மன்னிப்பு கேட்கணும். சும்மா ஜோசியர் சொல்லிட்டாரு சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டால் விட்டுட்டு வரோம், அதனால் நம்ம வந்து ஒரு மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை அப்படி சும்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டோம்னாக்கா, மற்றவங்ககிட்ட மனிதர்கிட்ட நம்ம எல்லா தப்பு பண்ணிட்டு சாரின்னு ஒரே வார்த்தை சொல்லும் பார்த்தீங்களா, அந்த சாரி சொல்கிற வேலை கடவுள்கிட்ட வேலைக்காகாது. ஆத்மா வணங்கி, மனம் வணங்கி, உடல் வணங்கி, மெய் உணர்வோடு மன்னிப்பு உணர்ந்து கேட்க வரணும், ஒத்துக்க வரணும். எங்கேயோ நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம் என்னென்னு தெரியல, ஆனால் நான் அனுபவிக்கக்கூடிய தண்டனையை நான் பிறர் யாருக்கும் நான் கொடுத்துருக்குறேன், ஆகையால் இந்த தண்டனையை நான் வந்து ஏற்றுக்கிறது நியாயமான தான், இறைவா தாங்கிற சக்தியை கொடுங்க, இல்லை இதுலேருந்து தப்பிப்பிருக்கேன் எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை கொடுங்க ஐயா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சு அப்படி கேட்குற போது பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு மாற்று வழி நிச்சயமாக கொடுக்க வருவார். நம்ம புராணங்கள் நம்ம நிறைய வழிகள் சொல்ல வருதுங்க. இது போன்ற செயல்களையெல்லாம் அரங்கேற்ற நம்ம வாழ்க்கையில் எப்போ பார்க்கலான்னா, இந்த ஏழரை சென்னையில் தான் நம்ம பார்க்க வரலாம். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஏழரை சென்னையுடைய அமைப்பில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக இருக்க வரும். யாராக இருக்கிட்ட எவ்வளோ புண்ணியங்கள் இருக்குது, தெய்வ அனுகூலங்கள் இருக்குது, வரம் வாங்கி அப்பா அம்மா கொடுத்துருக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரிய வராது. யாராருக்கிட்ட எவ்வளோ பாவம் இருக்குன்றதும் தெரிய வராது. ஆண்டவன் அறிந்த ஒரு ரகசியம் இல்லையா? அப்போ இது எப்போ தெரிஞ்சுக்கலாம், நம்ம வாழ்நாளில் எல்லாம் ஏழைச்சனையெல்லாம் முடிஞ்சு கடந்து போனதுக்கப்புறம் தான் நடந்த குடும்ப நிகழ்வுகள், நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துக்க முடியும். அப்போ சித்தர்கள் நமக்கு தெரிவிச்சுட்டு போன சில விஷயங்கள் என்னென்னா, சில சூட்சமும் காமிச்சு கொடுத்துட்டு போனாங்க. உன் ஜாதகத்தை பார்த்தாக்க நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்ப்பா, உனக்கு நல்ல தசை நடக்குதா இப்போது, இல்லை பாதக தசை நடக்குதா, எப்படியாப்பட்ட நேரம் நடக்குது, இந்த நேரத்தை கொண்டு இந்த சனீஸ்வரர் உனக்கு எது போன்ற சங்கடங்களை தருவார், நல்ல நமக்கு நல்ல தசைகள் நடந்துச்சுன்னா சனீஸ்வர பகவான் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை எப்படி கொடுப்பாருனாக்கா, நம்ம சேகரித்து வச்சுருப்பாங்க நேத்தி வரலும் செல்வங்கள், அந்த செல்வத்தை என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் விரயமாக்க வைப்பார், ஒரு தொழிலில் கொண்டு போய் முதலீடு அப்படி போட்டு வச்சிடுறது, இல்லை கல்யாணம் இப்போ நிகழ்ச்சியில் நமக்கு பண்ணுறதோ இல்லை குடும்பத்தாருக்கு பண்ணுறதோ அப்படி செய்ய வைக்க வர்றது, இல்லை வாங்கின கடனை வட்டி கொடுத்து அதை அடைக்க வச்சுன்னு வர்றது, இப்படி நம்ம விரும்பி செய்யக்கூடிய செலவுகள் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி செய்ய வைக்க வருவார். ஒரு வீடு கட்டுறது, ஒரு வாகனம் வாங்குறது செலவு, அந்த செலவு சுப செலவுன்னு நம்ம சந்தோஷப்படுறதுன்னு இல்லை, பொதுவாக நம்ம விரும்பியே நாமளே செய்யக்கூடிய செலவுகள் தானே கல்யாணம் போன்ற நிகழ்வுகள்லாம் இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லை நல்லா தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார், நான் வந்த வேலை ஒரு விரயத்தை கொடுக்குன்னு வர்ற பொழுது உங்களுக்கு எது போன்ற பலாபலனை கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்தே தீர்வேன்னு சொல்லி பார்க்க வருவார். பார்த்து எப்படியோ உங்ககிட்ட இருக்கிற சேமிப்பு கரைக்கணும்னா அவர் எந்த ரூபத்தில் வேணாலும் கழிக்கிறார். நீங்கள் மனசு விரும்பும்படியாக விரயம் நடக்குதுன்னு சொன்னாக்கா உங்ககிட்ட புண்ணியம் இருக்குன்னு நல்லா தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம். உங்கள் மனசு விரும்பவே இல்லை, நீங்கள் விருப்பமே அடையவே இல்லை, வீணாக ஒரு விரயம் உண்டாகுது அப்படின்னா உங்ககிட்ட பாவசக்தி இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் ஈஸியாக இந்த நடைமுறை விரயச்சனையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வரலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நல்லதாக நடக்கணும்னு சொல்லி விரும்பியே செலவுகள் செய்வாங்க, அது கோணல் மாணலாக போயிடும், பண்ண செலவு வேஸ்ட்டாக போயிடும். அது கல்யாணத்துக்காக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், ஒரு வேலையில் போட்ட முதலீடாக இருக்க வரலாம், எப்படி வேணாலும் போக வரலாம். இவங்களுடைய தன்மைக்கு என்னாக்கா இந்த பாவ புண்ணியம் இரண்டுமே வந்து சம விகிதத்தில் இருக்கிற போது அவங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியும் குறிப்பாக நடக்க வரும். எது ஒன்றுமே அவங்க நடக்கக்கூடிய இந்த தசாபுத்திகளை வைத்து தான் மிக துல்லியமாக எடுத்துக்க முடியும். ஒன்று எப்படி இருந்தாலும் சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையில் ஒரு விரய கணக்குன்னு ஒன்று தொடங்குறாருன்னு சொன்னாக்கா அதில் நிச்சயமாக அது நல்ல விரயமாக நம்ம விரும்புகிறதாகவும் இருக்கலாம், விரும்பாததாகவும் இருக்க வரலாம், எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்க வரணும். அப்போது இந்த நிகழ்வுகளில் நம்ம என்ன செய்ய வரலாம் அப்படின்னாக்கா, அவருக்கு பிடித்தமான கட்டுக்கோப்பான மனநிலையோடு
எல்லா செயல்களையும் எச்சரிக்கையோடு நம்ம இருந்தோம்னு சொன்னாக்கா நமக்கு வந்து அந்த விஷயத்திலிருந்து கொஞ்சம் சுதாரிச்சிக்கலாம், தப்பிக்க முயற்சிகள் செய்ய வரலாம். அவர் கொடுக்கக்கூடிய விஷயத்திலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இக்கட்டான சூழ்நிலை கொடுக்குறார். இப்போது ஒரு வைத்திய செலவு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுலேருந்து உஷாராக இருக்க முடியுமா என்ன? வைத்தியத்துக்குரிய என்னவோ அதை செய்து தானே ஆக வரணும் இல்லையா? அப்படியே நினச்சா கொடுக்க வருவார். வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் பட்டினி கடந்து மிச்சம் மீதிப்படுத்தி சேர்த்து வைக்கணும்னு நினச்சி சேர்த்து வைக்கிறோமோ அதுக்கு எந்த போன்ற செலவை தரணுமோ அந்த செலவையும் அவர் கொடுத்து விட்டு போயிடுவார். ஏன்னா அப்படியே சேர்க்கக்கூடாது இல்லையா? இறை தர்மத்தின் பிரகாரம் உங்கள் வயிற்றுக்குள் பல்லாயிரம் உயிர்கள் வாழ வருது. அந்த உயிர்களெல்லாம் நீங்கள் சாப்பிடும் உணவை நம்பி வாழ வருது பார்த்தீங்களா? அதுக்கு நீங்கள் வந்து பட்டினி போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சனீஸ்வர பகவான் ஏற்றுக்க மாட்டார். அப்படி சேகரித்து வச்ச செல்வத்தை வந்து பார்த்திங்கன்னா தவறான வழியில் செலவு பண்ண வச்சுட்டு போயிடுவார், கூடாது. அதே போல் ஒரு சொன்ன சிரமப்படுவீங்க, அதெல்லாம் நம்ம பொதுவாக இதை விட்டுடுவோம். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னொருவரை வேதனைப்படுத்தி நாம் சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு வருமானமும் சரிதான், நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது, நம்முடைய எதிர்காலத்துக்காக அது தேவைப்படும் அப்படி சொல்லி நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கனாக்கா அதையும் சரிங்க. நீங்கள் பிறரை எப்படி ஒரு சங்கடப்படுத்தி நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த வருமானமாகப்பட்டது உங்களுக்கு சிரமத்திலேயே கொடுக்கக்கூடிய நிலைகளே இருக்கும் அப்படி சொல்ல வருவாங்க. அதுதான் பொதுவாக என்ன சொல்ல வருவாங்கன்னா, ஒரு குரு ராசியாக இருக்கக்கூடிய இந்த தனுர் ராசி, மீன ராசிகள், குருவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரம், இவங்கள்லாம் என்ன சொல்லக்கூடியதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகப்படும் பிறரை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் பிறர் மகிழ்ச்சி தரும்படியாகத்தான் இருக்க வரணும். ஆகையில் இந்த வட்டி கொடுக்கறது இதெல்லாம் ஏற்றுக்க வராதிங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்க்குறப்போ யாருக்காவது கொடுக்கணும் தானமாக கொடுத்துருங்க, நீங்களும் பிறரிடமிருந்து வாங்காதீங்க. நீங்கள் வாங்கினாலும் வட்டி கொடுக்குற மாதிரி இல்லாமல் பார்த்துக்குவாங்க. நீங்கள் வட்டி கொடுக்குற பொழுது நீங்கள் கொஞ்சம் மன வருத்தம் பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் தர்மத்தை மீறிட்டு தான் அர்த்தம். வட்டின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு கொடுக்குற போது நம்ம வட்டியை கொடுக்கும்போது கஷ்டம் கொஞ்சம் பட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு வகையில் இறை தர்மத்தை மீறுற மாதிரி. ஏன்னா குரு அம்சம் கொண்டவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை யாருக்கு கொடுத்தாலும் சரிங்க செய்தாலும் சரிங்க வாங்குறவங்க கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. அவங்க அனுபவிக்கிற துன்பமாகப்பட்டது திருப்பி உங்ககிட்டே ரெண்டு மடங்கு வந்து கடிச்சிட்டு போயிடும். அதனால தான் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதான் அந்த காலத்தில் குரு அம்சமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கப்பட்டவங்க கொடுக்குறப்போ தானமாக கொடுத்துருவாங்க, திருப்பி தரும்படியெல்லாம் வாங்கவே மாட்டாங்க. எங்களுக்கு வானம்பா தத்திரம் பிடிச்சிக்கோ, நீங்கள் திருப்பி கொடுக்குறப்ப எந்த மனநிலையில் கொடுப்பே எங்களுக்கு தெரிய வராது, இந்தா எங்கிட்ட இருக்குது இதான் இதை வச்சுக்கி திருப்பி தர தேவையில்லை அப்படி சொல்லி கொடுக்குருவாங்க. குரு அம்சம் கொண்டவங்க அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது பெரிய விஷயங்கள் நடந்திருக்க வருது. காரணம் என்னென்னா இப்படி ஒரு விஷயங்கள் தான் அன்றைக்கி இருந்து எல்லாருமே சாஸ்திரத்தை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, கடைபிடிச்சாங்க, முறையாக அறிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆக இந்த விரையச்சனி வர காலகட்டத்தில் நம்முடைய சேமிப்புகள் எத்தகையது, நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் எத்தகையது, நம்முடைய பாவ புண்ணியங்கள் எத்தகையது, முன்னோர்கள் சேகரித்து வச்ச விஷயங்கள் எப்படி அப்பட்டது, சனீஸ்வர பகவானுடைய அமர்வு ஸ்தானங்கள் ஒன்று இருக்க வருது, நட்சத்திரம் அமர்ந்தது, அவருடைய ராசி பாவங்கள் இருக்க வர்றது, அவருடைய உச்ச நீச்ச ஸ்தானங்கள், இவர்களுடைய தன்மைகளை கொண்டும் சனீஸ்வர பகவான் நீங்கள் எப்படி அதை பயன்படுத்தியிருந்தீங்களோ அதை கொண்டு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து விஷயங்களை வழங்க செய்ய வருவார். அது நல்லதாகவும் இருக்கலாம் சங்கடமாகவும் இருக்கலாம். இப்படி தான் இதுதான் ஏழரைச்சனியில் செய்யக்கூடிய சில நிகழ்வுகளாக இருக்க வரும். அப்போது இதில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பாக வந்து ஒரு பொதுவான பலனாக நம்ம இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. என்னதுன்னா மீனராசி பாவத்தை எடுத்துகிட்டோம்னாக்கா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்க வருது. இந்த மூன்று நட்சத்திர அமைப்புக்கு மத்தியம நட்சத்திரமாக சனீஸ்வர பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்க வரும். சனீஸ்வர பகவான் இந்த வீட்டுக்கு ஆளுகை உள்ளவர், இந்த வீட்டுக்கு மிக மிக முக்கிய கர்மா கிரகமாக இருக்கிறது யாருன்னா அவர் தான். ஏன் கர்ம கிரகமாக இருக்கிறாருன்னு எடுத்துட்டாக்கா இந்த வீட்டில் தான் சுக்கர பகவான் உச்சம் பெறுவார். உங்களுடைய மீன ராசியில் தான் சுக்கர பகவான் உச்சம் பெறுவார். இந்த சுக்கரன் உங்களுக்கு என்ன செய்ய வைப்பார் அப்படின்னு எடுத்துட்டாக்கா தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் அறியாமல் உங்கள் செயலில் நேர்மை இருந்தாலும் அதில் ஒரு பேராசையை உங்களை அறியாமலேயே உண்டு பண்ணி ஒரு சில தொல்லைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வருவார். அதிலிருந்து காப்பதற்காக என்ன செய்ய வருவார்னாக்கா உங்களை அப்பப்போ பிடிச்சி வைப்பார், தண்டிக்க பார்க்க வருவார், ஒரு சங்கடத்தில் கொண்டு போய் அகப்பட வைக்கிறதுக்கும் அவரே காரணமாக இருக்கிறவர் சனீஸ்வர பகவானே. ஏன்னா சுக்கர பகவானுடைய ஆசை அப்படிங்கிறது ஒரு அளவோடு இருக்க விடாது. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியே சுக்கரந்தான், அஷ்டமாதிபதியே சுக்கரந்தான், ஒரு துக்கத்தில் கொண்டு போய் தள்ளி வர்றவரே சுக்கரந்தான். ஆனால் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியாக நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது யாருன்னா சுக்கரந்தான் இருப்பார். கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த மாதிரி ஆக்கிவிட்டு போய்ட்டு சுக்கரந்தான். சுக்கரனை பொறுத்தவரையில் உங்களுக்கு உச்சநாதன் ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் எடுத்துட்டாக்கா உங்களுக்கு பாபத்துடைய சம்பாத்தியத்தையோ அல்லது தவறான முடிவுகளுக்காக உங்களுடைய எண்ணங்களை உட்புகுத்தி உங்களை வீணாக்கிற வேலைகளும் மறைமுகமாக அந்த வேலையை செய்ய வருவார். ஒரு நோய் நொடியை கொடுக்க வர்றதோ
இல்ல கடங்காரனா ஆக்குறதோ ஒரு எல்லாம் ஆசையின் அடிப்படையா தான் இருக்க வரும். தவறா இடத்துக்கு போறீங்க. சுக்கிர பகவான் செய்யக்கூடிய செயலை சொல்ற உங்க ராசியை பொறுத்தவரை உங்க ராசியில நீங்கள் பிறக்கிற போது அங்க இல்லைனாலும் சரிங்க, அவர் அந்த வீட்டுக்கு உச்சநாதன். அவர் செய்யக்கூடிய வேலை உங்க அஷ்டமாதிபதி, அவர் தான் அவர் செய்யக்கூடிய வேலை. அதெல்லாம் எப்பொழுதுமே ஆசைக்கு மயங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குரு ராசிக்காரர்கள். எப்பொழுதுமே தனுராக வரட்டும் மீனமாக வரட்டும், இதுல தனுர் கொஞ்சம் தப்பிச்சுக்க பார்க்கும், ஆனா மீனம் கொஞ்சம் அகப்பட பார்க்கும். ஏன்னா அந்த ராசியில் உச்சமாக சுக்கரன் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று போயிட்டு அந்த நேரத்தில் போயிட்டு பயன்படுத்திக்கணும்னு சொல்லி போயிடுவாங்க. அப்புறம் உட்காந்து அவஸ்தப்பட்டு போகிறவங்க, இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு சங்கடமாக ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க வருவாங்க. அல்லது தன்னுடைய ஆசைகளை பிடிச்சதுக்காக எப்படியாவது ஒரு விஷயத்தை பொருளிகிட்டுறதா இருந்தாலும் சரிங்க, வாயை கட்டி வயிற்று கட்டி பொருளிகிட்டுறது, இல்லை ஏதோ ஒரு வகையில் பிறர் மனசு கஷ்டம் பரவாயில்ல என்னுடைய தொழில் நான் இப்படி தான் செய்வேன்ற முறையில் பணத்தை ஈட்டுறது, இப்படி பல வகையில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள்லாம் கூட உண்டாக பார்க்க வரலாம். சில நேர்மையாக தொழில் செய்யக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்க வரலாம். எப்படியோ எல்லாவற்றிலுமே எச்சரிக்கையோடு இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் உத்திரட்டாதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானாகப்பட்டவர் உங்கள் எல்லாவற்றிலும் பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாருங்க. அப்போது இந்த பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனீஸ்வர பகவான் வந்திருக்கிறது. இந்த விரையச்சனி எல்லோருக்கும் பாடம் அல்ல, தவறு செய்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு பாடமாக படிப்பனையாக இருக்கக்கூடிய நிலைகளை கொடுக்க வருவார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அவர் உடனே விட்டுடுவார், மன்னிப்பு கேட்டாலும் விட்டுடுவார். இல்லைன்னா அது நிரந்தரமாகவே நமக்கு சரணத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாக்க வருவாருங்க. இதுதான் சனி. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் சனீஸ்வரருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உங்கள் லாபாதிபதியும் அவர் தான், விரயக்காரனும் அவர் தான். அப்போது லாபத்துக்கும் விரயத்துக்கும் ரெண்டுத்துக்குமே உரியவராக இந்த சனீஸ்வர பகவானே உங்களுக்கு இருக்கிறாருன்னா லாபத்தை கொடுப்பாரா நஷ்டத்தை கொடுப்பாரா அப்படின்னு பார்க்குற போது இரண்டையுமே உங்களுக்கு கொடுக்க செய்ய வருவார். லாபத்தை நீங்கள் சரியாக ஈட்டினீர்கள் என்றால், நேர்மையாக ஈட்டினீர்கள் என்றால் உங்களுக்கு சுப விரயத்தை உண்டாக்க வருவார். லாபமே குறுக்கு வழிதான்னாக்கா விரயமும் வீண் விரயமாகத்தான் இருக்க வரும். இது ரகசியம். சனிப்பெயர்ச்சி நீங்கள் பார்க்குறீங்க, சனிச்சுரை எங்களுக்கு எது போன்ற பலனை கொடுப்பாரு நீங்கள் நம்புறீங்கன்னா நேர்மையான பலனாக இருந்தால் இது இப்படி தான் நடக்கும். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். நம் செயலே சனியின் வடிவமாக இருக்க வரும், செயலின் வடிவமாக இருக்க வரும். இதுதான். அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் ஸ்தானத்தில் எடுத்துட்டோம்னாக்கா, உங்களுடைய புத்திர ஸ்தானத்தில் எடுத்துட்டீங்கன்னாக்கா பூச நட்சத்திரமாக சனீஸ்வர பகவானை மத்தியம நட்சத்திரமாக இருக்க வருவாருங்க. அப்போ அந்த இடத்தையும் சனீஸ்வர பகவான் தான் ஆள வருவார். உங்களுடைய பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீட்டில் அனுஷ நட்சத்திரமாக விருச்சிக ராசியில் இருக்க வருவார். அந்த ஸ்தானத்தையும் சனீஸ்வர பகவான் ஆண்டுகிட்டே இருக்க வருவார். ஆக உங்களுடைய இறை கடமைகள், தந்தை செய்த பாவமும் பாக்கியங்கள் அந்த இடத்துல கணக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்காக எந்த செயலை நீங்கள் செய்ய வரீங்க, எதிர்காலத்திற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செயல்களை பொறுத்தும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜென்மத்துடைய ஆசைகள் என்ன, உங்கள் ஜென்ம எண்ணங்கள் எதை நோக்கி பயணிக்க வருது, உங்கள் ஜென்ம ராசியில் உள்ள சந்திரன் உங்களை எதனுடைய செயல்பாடாக உங்களை வச்சிருக்கிறாரு அதை பொறுத்து தான் சனீஸ்வர பகவானுடைய பலனும் பிரதிபலிப்பாக அப்படியே இருக்க வரும். அப்போது பெரியவங்க எல்லாருக்கும் பொதுவாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நல்லதே செய்யுங்க, கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க, எதுடைய தன்மையிலையும் சரிங்க, யார் மனசையும் புண்படுத்த வேண்டாம், இப்படி தான் இருக்க வரணும் அப்படிங்கிற நிறைய நல்ல உரைகள்லாம் சொல்லியிருக்க வருவாங்க பார்த்தீங்களா. நன்னெறி கதைகள் நிறைய சொல்லியிருக்கிறதுலாம் காரணம் என்னென்னா சனீஸ்வரருடைய அமைப்புலேருந்து எல்லாருமே வந்து நல்ல விதமாக அனுகலத்தை மட்டும் வாங்கணும், அவருடைய சங்கடத்தினுடைய தண்டனையை வாங்கக்கூடாதுன்ற நோக்கோடு தான் 12 ராசிகளுக்குமே பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்க வருவாங்க. அப்போது இந்த நிகழ்வுகளை எல்லாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கடைபிடிச்சவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் எல்லா நன்மைகளையும் வழங்க செய்ய வருவார், சிறப்புகள் நிறைய இருக்க செய்ய வரும். ஆக இது போன்ற நிலைத்தன்மையில் நம்முடைய ஸ்தானபாவமான தந்தை ஸ்தானம் புத்திர ஸ்தானம் நம்முடைய ஜென்மஸ்தானத்தையும் ஆளக்கூடியராக சனீஸ்வர பகவான் இருக்க வராரு. அதே போல் உங்கள் ராசியுடைய முயற்சியாக சுக்கர பகவான் இருக்க வருவார், உங்கள் தனாதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்க வருவார். இப்போது இந்த ஸ்தானபாவத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய முயற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா பொதுவாக வந்து நம்முடைய குடும்பத்துக்கு சார்ந்ததாக மட்டுமே இல்லாமல் பொதுஜன தொடர்புக்கும் பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் ஈடுபட்டாக வரணும். அப்படி வாய்ப்பு இல்லாதவங்களும் சரிங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு தான தர்மங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்தாக வரணும். அப்படி செய்தால்தான் உங்களுக்கு வந்து ஜெயம் உண்டாக வரும். அதெல்லாம் எதையுமே இல்லை, நான் என் வாழ்க்கை என் குடும்பத்தை மட்டுமே நான் பார்த்து நான் ஜெயத்தை உண்டாக்குவதற்காக நான் எல்லா சேமிப்புகளும் நான் வச்சிருக்கிறேன் கணக்கு, யாருக்கும் நான் தான தர்மம்லாம் பண்ணுறதில்ல, மனசு வந்து செய்கிறதில்ல, செய்கிறது வேற செய்யலாம், மனசு வந்து செய்கிறதுன்னு இருக்கு பார்த்தீங்க, அப்படிலாம் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அஷ்டமாதிபதியாக இருக்க பாருங்க, எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் பலன்றதாக கட்டி போயிடுவார். நம்ம வாயை கட்டி வைத்து கட்டி சேர்த்து வச்சு கடைசியில் பார்த்தா வைத்திய செலவுக்கு போய் சேர்ந்துச்சுன்ற கதையாக்கக்கூடிய குணங்கள் சுக்கரனுக்கு உண்டு. இந்த சுக்கரனுக்கு ஏற்கனவே சுக்கர பகவானை பற்றி சொல்லியிருக்கிறேன்.
சுக்கிரன் உங்களுக்கு ஒரு வகையில் அஷ்டமாதிபதி, உங்கள் ஜென்ம ராசியில் உச்சமாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் யாரை நம்ம கவனிக்க வரணும் அப்படி எடுத்தாக்கா உங்களுடைய குடும்பஸ்தானத்தை நீங்கள் முக்கியமாக பார்த்தாக வரணும். மேஷராசி உங்களுடைய குடும்பஸ்தானம், தனஸ்தானமே அதுதான். இந்த தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாக்கும் அடங்கியிருக்கு, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் அடங்கியிருக்க வராங்க, உங்கள் உறவுகளும் அடங்கியிருக்க வராங்க. அப்போது இந்த ஸ்தானபாவத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு மென்மையாக கையாண்டிருக்கீங்களோ, உங்கள் உறவுகளை கையாண்டிருக்கீங்களோ, அவங்களோட நல்ல ஒரு ஒட்டு உறவு, மதிப்புமிக்க வார்த்தைகளை பயன்படுத்துறது, இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்திருக்கீங்க அப்படின்னா அதை கொண்டு தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீச்சத்தன்மை இல்லாமல் உங்களை அற்புதமான முறையில் கொண்டு போக வருவார். எனக்கு உறவும் வேணாம், யாரும் வேணாம், எனக்கு வந்து என்னுடைய செயல் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் யார் ஒன்பது புகும் போகவும் இல்லை, அதே நேரம் தான் அவங்களாம் எனக்கு யாருமே தேவையே இல்லை அப்படி சொல்லி இருக்கீங்க, நேர்மையாக தான் இருக்கீங்கன்னாக்கா இந்த ஸ்தானத்தை நீங்கள் நீச்சப்படுத்திட்டீங்கன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்க்குற போது இந்த தனஸ்தானத்தில் தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நீச்சம், தனஸ்தானத்தில் தான் சனீஸ்வர பகவான் நீச்சமாக ஆக்கிற இடமே அந்த இடம்தான். உச்சமாகிறது எங்கே அப்படின்னு எடுத்துட்டாக்கா அஷ்டமஸ்தானமான துலாம் வீடு, சுக்கர பகவானுடைய வீடாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானம் தான் சுக்கர சனீஸ்வர பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடே அதுதான். இப்போது முயற்சியில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நம்புகிறீங்க, வெற்றி அடைய நினைக்கிறீங்க, அப்போது அதுக்காக வேண்டி குறுக்கு வழியிலேயோ சிந்தனையோ நேர்வழி சிந்தனையோ கையாளுறீங்க. ஆனால் அவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த குடும்பஸ்தானத்தை பற்றி, யாரை பற்றி, எந்த உறவுகளை பற்றியும் கவலைப்படலை, உறவுகளை ஒருங்கிணைக்கலை, உறவுகளை நீங்கள் பார்க்கலை, பேணி காக்கலை, யார் எப்படி போனால் எனக்கு நான் மட்டும் நல்லா இருந்தானே இல்லை, நான் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அவருடைய உச்சஸ்தானத்தை வலிமையாக்கிட்டீங்கன்னு அர்த்தமாயிடும். ஏன் உச்சஸ்தானத்தை வலிமையாக்கணும்னா அது உங்களுடைய அஷ்டமஸ்தானம், ஆயுள் ஸ்தானமே அதுதான். அப்போது அந்த ஸ்தானபாவத்தை நீங்கள் பண்ணுறபோது என்ன பண்ணுவார்னாக்கா உங்களுடைய வருவாய், இந்த குடும்ப வீடு தான் வருவாய் பற்றி சொல்லக்கூடியது, உங்கள் வருவாய், உங்கள் திட்டங்கள், உங்கள் செயல்கள் எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் நீச்சமாக்குவார். எங்கெல்லாம் இருக்குது நீச்சம் ஆக்குறதுன்னா சனீஸ்வருடைய அம்சங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீச்சமாக்கிடுவார். சனீஸ்வர அம்சம் எங்கே இருக்குது, உங்கள் ஜென்ம ராசியில் உத்திரட்டாதியாக இருக்குது, உங்கள் பிள்ளைகள் ஸ்தானத்தில் பூசமாக இருக்கிறது, உங்கள் தெய்வ அனுகூலகம் பாக்கியம் தர்மம் தந்தை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அனுஷ்டமாக அவர் இருக்கிறார். அது மட்டுமா, லாபஸ்தானமாக மகர ராசியும் நஷ்டஸ்தானமாக கும்பராசியும் சனீஸ்வர பகவானுடைய அம்சமே அங்கேயும் அடங்கியிருக்க வருதுங்க. அப்போது இந்த ஸ்தானபாவத்தில் அவங்க என்ன படம் அடைய முடைக்கிடுவார். குடும்பம் ரொம்ப முக்கியமாக இருக்க வரணும், பேசக்கூடிய பேச்சு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்க வரணும், நேர்மையான வருவாயாக இருக்க வரணும். இந்த அமைப்புகள் இருந்தால் நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய நல்ல அனுகூலத்தை நீங்கள் பெற்றவர் என்று அர்த்தம். அப்போது இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடுகளாக நீங்கள் அழகான முறையில் வந்து சரி பண்ணிக்க வரணும். அப்போது இந்த மீனராசிக்கு உண்டாகக்கூடிய இந்த விரயசனியாகப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது சனீஸ்வர பகவானுடைய பார்வை, அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் விரயஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வை பண்ணுறார். நீங்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வங்கள் உங்களுடைய மன விருப்பப்படி, உங்கள் உறவுகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, ஒரு சுப செலவுக்காக வேண்டியோ இல்லை உங்களுக்காக வேண்டியோ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். விரும்பி செய்யக்கூடிய செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு குறிப்பாக நடக்க செய்ய வரும். அதே போல் விரயஸ்தானத்திலிருந்து சனீஸ்வர பகவான் உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானத்தையும் அவர் பார்வை பண்ண வராரு. ஆகையில் நீங்கள் கடன் ஏதாகிலும் வாங்கியிருக்கீங்க, ஒரு ஒம்பு வழக்கு இருக்குது, நோய் நொடிகளும் அதுக்காக வேண்டி செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தித்துப்படி பண்ணிடுவார், நோயாக இருந்தாலும் சரியாயிடும், கடனாக இருந்தாலும் அடைச்சி தீர்த்துடலாம், சரி பண்ணி கொடுத்துருவார். எப்படியோ ஒன்று அது விரயமாகனா, ஏற்கனவே நீங்கள் லாபத்தை சம்பாரிச்சிங்க, இப்போ விரயத்தை சந்திக்கணும், அப்போ லாபம் சம்பாதிக்கும், கடனையும் நீங்கள் லாபமாக சம்பாரிச்சிட்டிங்க. சனீஸ்வர பகவான் இருக்கிற போது நீங்கள் அதையும் பார்த்துருக்க வரணும். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஜோதிட பாவத்தில் நீங்கள் கேட்க வரணும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நல்ல நேரம் இருக்குன்றதுக்காக வேண்டி எல்லாம் செய்திருக்கக்கூடாது. ஒருவேளை கடன் வாங்குறதா இருந்தாக்கா இந்த நல்ல நேரம் இருக்கிற போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்க வரணும். இன்னும் அடையில இன்னும் தொடர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடனையும் நீங்கள் லாபமாக சம்பாரிச்சிட்டிங்க. அப்போது அந்த கணக்கு தான் சனீஸ்வர பகவான் எடுத்துக்க வருவார். அப்போது அதை நஷ்டமாக்குவார், கடன் அடையும், கூடவே உங்களுடைய உழைப்பு லாபம் அதுவும் சேர்ந்த மாதிரி அங்கே போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்க வரும். என்னப்பா கடைசியில் நம்ம எதை நினச்சி வாங்கணும், கடைசியில் அடைச்சிட்டோம் கடனை, ஆனால் கையில் ஒன்றுமே இல்லையே, சாப்பிட்டு தான்ப்பா மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்க வரும். எப்படியோ ஒன்று கடன் தீர்ந்து போக வரும், நோய் நொடிகள் தீர்ந்து போக வரும், விரோத வம்பு வழக்கெல்லாம் சரிங்க அவர் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அப்படி ஒரு ஒம்பு வழக்கில் ஏதாவது இருக்குதுன்னா எல்லாத்தையும் தித்துப்படி பண்ணி கொடுத்துருவார், ஜெயிக்க வச்சுருவார், கவலைகள் கிடையாது. இந்த 12ஆம் வீட்டிலேருந்து அவருடைய பார்வை அங்கே விடறதுனால அப்படி ஒரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலேயே அவர் படம் வைக்கிறதுனால நீங்கள் ஏற்கனவே சேகரித்து வச்சுருக்கிற தெய்வ அனுகூலங்கள் என்னென்ன இருக்குது, அந்த தெய்வ அனுகூலங்களை எல்லாம் பெற்று, உங்கள் பெற்றோருடைய அனுகூலங்கள் எல்லாம் பெற்று என்ன செய்வார்னா உங்களுக்கு இந்த விரயஸ்தான நேரத்தில் வந்து கழிக்க பார்ப்பாங்க.
எடுத்த உடனே எல்லாருக்கும் விரயம் வர்றது இல்லைங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரயச்சனையா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணல, ஜோசியர்கள்லாம் ஒன்றாம் நம்பர் டுபாகர் அவன் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நடந்ததே கிடையாது தெரியுமா, நானும் விரயச்சனையில் அவன் அப்படி இப்படி இப்படின்னு சொன்னானுங்க, எனக்கு ஒன்றும் நடந்ததில்லை தெரியுமான்னு சிலர்லாம் சொல்ல வருவாங்க. சரி சொல்லிக்க வரட்டும், ஆனால் அதுக்கு என்ன காரணன்றது அவங்களுக்கு தெரிய வராது. பாக்கியஸ்தானத்து பாவத்தில் விரயச்சனையில் சனீஸ்வரர் இருக்கிற போது பாக்கியஸ்தானத்தை சனீஸ்வரர் பகவான் பார்வை பண்ண வருவார். நம்முடைய பாக்கியங்கள் என்னென்ன இருக்குது, அப்பா வந்து நல்ல பாக்கியத்தை தர்மத்தை சேகரித்து வச்சுட்டு போயிருக்காரு. சரி, அடுத்தபட்சமாக தெய்வத்துக்கிட்ட நிறைய வந்து வரம் கேட்டிருக்கிறாங்க, தெய்வத்தையே நம்பி வாழ்ந்த ஒரு குடும்பம், இது ஒரு சேமிப்பு மாதிரி. சரி, அடுத்தது தான தர்மங்கள்லாம் நிறைய செய்திருக்கிறாங்க. அப்படின்னா இந்த விரயம் வர நேரத்தில் என்ன பண்ணுவார், அது கண்ணுக்கு தெரியாத சொத்துக்கள் எல்லாம் இந்த விரயத்தில் சனீஸ்வரர் வர்ற போது செய்த பாவ வினைகள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கழிச்சுக்கிட்டே இருக்க வருவார். அது எப்பொழுதும் இறை பிரார்த்தனை விடக்கூடாது, தான தர்மத்தை விடக்கூடாது, புண்ணியமான காரியங்களை விடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா இப்படி ஒரு சங்கடமான ஸ்தானத்தில் இப்படி தண்டனைகள் தரக்கூடிய கிரகங்கள் வர்ற பொழுது முதல்ல அவங்க கணக்கெடுக்கிறதே எது அப்படின்னாக்கா, பார்க்குற இடம் முதல்ல உங்களுடைய குடும்பம், குடும்பத்தில் நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்க, துஷ்டமான வார்த்தை பேசியிருக்கீங்களா, குடும்பத்தை சரியாக பராமரிக்கிறீங்களா, அவங்களுடைய தனம் சரியானது தானா, அதன் பொருளை கணக்கு பார்ப்பா. தன்னுடைய மூன்றாவது பார்வையை சனி அங்கே அதை பார்க்க வருவார். அடுத்தபட்சமாக உங்களுடைய விரோதம் வம்பு வழக்குகள் ஏதாவது சேகரித்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த பாக்கியஸ்தானத்தை தான் பார்வை பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கைங்கரியம் என்னென்னலாம் சேகரித்து வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து தான் என்ன பண்ண செலவிடுவார். அதுக்காக வேண்டி அங்கே ஒன்றும் இல்லை, நேராக இருக்கிறதெல்லாம் மேலும் உங்களை கணக்காரனாக்குறது, சங்கடப்படுத்துறது, வேதனையை உண்டாக்குறது எல்லாம் பண்ணி தீர்த்துருவார். விரேச்சனையாக இருக்கிற போது அங்கே சேமிப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் கழிச்சுக்கிட்டே வருவார். நம்ம சேகரித்து வச்சுக்கிற புண்ணியங்கள், தெய்வ சக்திகள் எல்லாம், நம்ம செய்த நற்பலனுடைய பிறருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கனாக்கா எடுத்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு நாள் கழிச்சுட்டு அப்போ என்ன ஆக வரும்னா தண்டனை கொடுக்க ஒன்றுமே இருக்காது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத சொத்தாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ அனுகூலமான அந்த புண்ணிய சக்திகள் எல்லாம் அவர் எடுத்து கையாண்டு அழிச்சிட்டு இருப்பார், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ இது போன்ற ஆட்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒன்றுமே ஆகலை தெரியுமா, ஜோசியெல்லாம் பொய்ங்க, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லைங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. இது பிரச்சனைகள், ஏன்னா உணராத ஒரு விஷயங்கள் தான், உணராத வார்த்தைகள், பக்குவமற்ற ஒரு தன்மையை உள்ளவங்க தான் அது போன்ற செயல்கள்லாம் குறிப்பாக சொல்ல வருவாங்க. ஆகையில் இந்த விரயச்சனி பாவத்தில் ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு தெய்வ அனுகூலங்கள் எல்லாம் நிரம்பி இருக்குன்னு சொன்னால் விரய நேரத்தில் எல்லாம் சுபமாகவே அமைய செய்வோம். உங்களுக்கு அப்படி ஒரு வீண் விரையான மாதிரிலாம் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியவே தெரிய வராது, எல்லாம் நல்லதாக நீங்களே விரும்பி செய்ய வேண்டிய கடமைகள்லாம் காலகாலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான், அப்படி சாதாரணமாக இருந்ததை விட பெருசாக ஒன்றும் ஆர்ப்பாட்டமாக எங்களுக்கு எதுவுமே தனிப்பட்டவர்கள் தெரியவே இல்லை. விரயசனையுடைய அந்த உணர்வுகள் எதுவுமே எங்களுக்கு கிடையாது, விரயம் கொடுத்துட்டாருன்ற எண்ணமே எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்க வரும். அதெல்லாம் புண்ணிய சக்தியில் எப்பொழுதும் பெருக்க வைக்க வரணும். அப்போ இது போன்ற ஸ்தானத்தில் தான் இருந்து சனீஸ்வர பகவான் அந்த இடத்தெல்லாம் பார்வை பண்ணிகிட்டு இருக்க வராரு. இந்த நிலைபாவத்தில் உங்கள் குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் பார்வை இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஓராண்டுக்கு இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரம் ஓராண்டுக்கு குரு பலம் உங்களுக்கு இருக்குது, அதுக்குள்ளே இது ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதா இருந்தாலும் அழகாக செய்து முடிச்சுக்கலாம், அவங்கவுங்க ஜாதக பொருத்தத்தை பார்த்து தான் செய்ய வரணும். அதே நேரத்தில் ஒரு கல்யாணம் ஆனதாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதாலும் சரிங்க, ஒரு வீடு கட்டுறது, வாகனம் வாங்க, எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் அந்த அம்சம் இருக்கா, குருபலம் நல்லா இருக்கு. நீங்கள் என்ன காரியம் செய்ய போகிறீங்களோ அந்த காரியம் யாருக்காக செய்ய போகிறீங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கதான் நேர காலங்கள் பார்த்துட்டு தான் அந்த செயலை செய்ய முடியும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எடுத்து போயினே போய் சேர்த்துடக்கூடாது. ஆக குரு உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து நல்லா இருக்க போகிறாரு. இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்க பார்க்க வரணும். ஒரு கடனை தீர்க்கறதுக்கு அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருக்க வரணும். ஒரு குடும்பத்தில் விசேஷமானதான் சரிங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சிகள் செய்ய வரலாம். ஆக இந்த ஓராண்டில் சரியாக நீங்கள் வந்து சுதாரித்து திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து அழகான அடுத்த பாதைக்கு நீங்கள் கொண்டு போக வரணும். அதுக்கப்புறம் எடுத்துகிற குரு பலனமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, சனீஸ்வரருடைய நெருக்கடிகள் உங்களுக்கு கூடுதலாக ஆக பார்க்க வரலாம். ஆக ஓராண்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு குருவால் கிடைக்க வருது. அதே நேரத்தில் அகலக்கால் விற்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது, உணர்ச்சப்பட்டு தவறுகள் செய்திடக்கூடாது, நாம் எப்பவும் போல் நம்ம எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கவும் கூடாது. அறிவோ புத்தியோ திறமை இவையெல்லாம் கர்ம வினை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் முன்பு நிற்கவே நிற்காது. ஆக வாழ்க்கையிலே சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவது, அதே போல் செய்யக்கூடிய செயலெல்லாம் சரியாக தான் செய்துட்டு இருக்கிறோமா இல்லை எதெல்லாம் போய் அகப்படுறோமான்றாலும் நீங்கள் பார்த்துக்க வரணும். ஏன்னா ராகு பகவான் உங்களை குடும்ப வீட்டில் இப்போ இருக்கிறாரு. குடும்பத்துக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சுப விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அவசரப்படக்கூடாது, குடும்ப வீட்டில் உட்காந்துருக்க அடுத்து உங்கள் ஜென்மத்துக்கும் வரப்போகிறாரு. இந்த ராகு ஒரு பேராசையை கொடுக்கக்கூடியவர், பிளான் பண்ணுவார், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி பெரிய கோட்டை கட்டி கடைசியில் அந்த கோட்டை கட்டுறது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவார். காணல் நீர் போல் கடற்கரை ஓரத்தில் மணல் வீடு கட்டின கதையாக ஆக்கிட்டு போயிட்டு ராகு பகவானை கொடுத்துருவார். அதனால
எதுவாக இருந்தாலும் நீண்ட காலமானதாக இருக்க வரணும், சரியான திட்டமிடல் இருக்க வரணும், சரியானதாக நம்ம செய்கிறோமான்றதெல்லாம் இருக்க வரணும். எந்த செயலை செய்தாலும் எல்லா வகையிலும் அலசிய ஆலோசனை செய்து தான் நீங்கள் செய்ய வரணும். உங்கள் திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் எப்பொழுதும் கேட்குறாங்கன்றவர் எப்பவும் ஒரே மாதிரியே பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தாரிடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா குடும்ப சனத்தை சனி பார்க்கறதுனால தான் இந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். உங்களுக்கும் சரி, நீங்கள் தனித்த வகையில் பயன்படுத்திக்கிறதா இருந்தாலும் கவனமாக தான் நீங்கள் பயன்படுத்தி ஆக வரணும். பேசுகிறதா இருந்தாலும் கவனமாக தான் நீங்கள் பேசியாக வரணும். ஒரு ரூபா செலவு பண்ணாலும் சரியானதுக்கு செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து தான் செலவு பண்ணியாக வரணும். சனிப்பார்வை அங்கே படுறதுனால அதெல்லாம் நன்மையாக இருக்கும்படியாக நீங்கள் தான் திட்டமிட்டு பார்த்து செய்தாக வரணுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனிப்பார்வையுடைய அமைப்பில் குரு பகவான் ஒருபுறம் ஒரு ஆண்டுக்கு இருந்தாலும் ராகு பகவானும் தொடர்ந்து வர்றது பார்க்குறப்போ நமக்கு ஒரு எச்சரிக்கை தேவை. ஏமாத்திட்டு போயிடும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக தான் செய்கிற மாதிரி இருக்க வரோம், கடைசியில் பார்த்து நம்ம ஏமாந்துட்டாமல் இருக்க வரோம். நம்மளை நாம் சரி பண்ணிக்கலாங்க. இன்னொருத்தர் நான் நம்புகிறோம், அவன் நல்லவன் மாதிரியே நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி அவன் வந்து அவன் நல்லவன் இல்லைன்னு தெரிய வரும்போது நமக்கு எவ்வளோ வேதனை வழியாக இருக்கு இல்லையா. இப்போ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வச்சிங்களேன், ராகு இருக்கிறது நல்லவ மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சு, நல்லதாக ஒரு விஷயத்த காமிச்சு பின்னாடியில் அது வில்லங்கம் இருக்குன்ற மாதிரி ஆக்கிட்டு போயிடுவார். அதனால தான் ரொம்ப கவனமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வச்சு ஒரு நாலு பேரை கலந்து பேசி தான் ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாழ்வியல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், உள்ள அதிகமான பொருளாதாரத்தை போட்டு செய்யக்கூடிய விஷயமாக வரட்டும், அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து செய்தாக வரணும் இந்த காலகட்டத்தில். அகல இந்த காலகட்டம் ரொம்ப பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான். சனியுடைய பார்வை உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வருது வச்சுக்கலாம். இப்போது இந்த நிகழ்வுத்தன்மையில் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, பண்ணலாமா? தாராளமாக செய்ய வரலாம். அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் ஒத்துழைப்பு தந்தால் செய்யலாம், இந்த ஓராண்டில் முடிக்க வரலாம். இந்த ஓராண்டுக்கு பின்பு குரு நிலையும் சரியில்லை, ராகுடி நிலையும் உங்களுக்கு சரியாக இருக்க வராது. அகையில் இந்த அமைப்பில் தயாராகிடணும். ஆயத்தம் என்னுடைய வங்கி கணக்கில் பாவம் இருக்கா புண்ணியம் இருக்கான்னு தெரிய வராது. நான் இன்றிலிருந்தே ஒரு புண்ணிய கணக்கை தொடங்கிடுறேன், ஒரு சட்டத்திட்டத்தோட கட்டுத்திட்டோடு இருக்கிறேன்னு இருந்துக்கு வரணும். இருந்து செயல்களையும் சரியாக செய்கிற செயல்களையும் சரியாக நீங்கள் செய்து வரணும். உடம்பை தூய்மையாக வச்சுக்கணுங்க, மனசை நீங்கள் தூய்மையாக வச்சுக்க வரணும். அதே போல் உள் மனசுக்குள்ள கற்பனை கூட சரிங்க நேர்மையானதாக இருக்க வரணும். எதையோ சிந்திக்கக்கூடாது, நேர்மையானதாக இருக்க வரணும். ஏன்னா உள்ளே நடக்கக்கூடிய அந்த கற்பனை விஷயத்தை கூட சனீஸ்வர பகவான் கணக்கெடுத்து உங்களுக்கு வந்து சங்கடங்கள் கொடுக்க பார்க்க வரலாம். அதுபோல் உங்களுடைய படுக்கை அறையை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சுத்தமாக பயன்படுத்தணும். படுக்கை அறையை ரொம்ப ரொம்ப புனிதமாக பயன்படுத்தணும். சிலர்லாம் வந்து நம்ம படுக்கக்கூடிய தலையணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காலாலே வதைக்க வருவாங்க, படுத்து தூங்குற பெட்ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலாலே தள்ளி விடுவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது, மகாதோஷம் அதெல்லாம் வச்சுங்களா. அதுபோல் இந்த சனீஸ்வரர் 12 இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் படுக்கறையே நீங்கள் தினசரியும் முடியலாம் சரிங்க, ரெண்டு நாளுக்கு ஒரு தடவையோ இல்லை வாரம் ஒரு முறையோ சரிங்க நீங்கள் படுக்கக்கூடிய தலையணை உரை பெட்ஷீட்டு இவைகள்லாம் சுத்தப்படுத்தி வச்சிடணும். துவைச்சு சுத்தப்படுத்தி வச்சிடணும், தூய்மையாக நீங்கள் பயன்படுத்தியாக வரணும். அது கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. படுக்கறையை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதில் நீங்கள் பொறுப்பாக நீங்கள் செய்துக்குவாங்க. உடம்பையும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்க வரணும், அதை பார்த்துக்குவாங்க. எண்ணங்களையும் சுத்தமாக நீங்கள் வச்சுக்க வரணும். கற்பனையில் கூட தவறுகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. இந்த நிலைபாவம் தன்மைகள் இருந்தால் இந்த விரேச்சனை பாவத்தை கொஞ்சம் வெற்றிகரமாக நீங்கள் கடந்து வெளியே வரச்சு வரலாம். அப்போ விரேச்சனைனா எல்லாருக்கும் விரயம் தான் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. சுபவிரயங்களே கொடுக்க செய்ய வரும், வீண் விரயம் இல்லைனாலும் சுபவிரயங்களே கொடுக்க செய்ய வரும். சனீஸ்வரருடைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய உங்கள் புத்திரர்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்யணும்னாலும் தாராளமாக செய்ய வரலாம். அவருடைய ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் செய்தாக வரணும். எல்லாவற்றுக்கும் நேர காலங்கள் ஒத்து வர்றதவங்களுக்கு செய்ய வரலாம் வச்சுக்கலாம். அதே போல் உங்களுடைய நிலைத்தன்மையில் ஜென்மபாவத்தில் உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னாலும் சரிங்க, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அழகான மாதிரி செய்துக்கு வரணும். உங்களுடைய பாக்கியஸ்தானங்கள், அந்த பாக்கியஸ்தானம் சனீஸ்வருடைய பார்வை விழுறதுனாலையும் அங்கே அவருடைய நட்சத்திரங்கள் இருக்கிறதுனாலையும் சரிங்க, நீங்கள் அந்த ஸ்தானத்தில் உங்கள் தந்தையாருடைய வம்சாவழி பாவத்தில் வந்தது தான் உங்களுடைய குலதெய்வம் இல்லையா, அந்த குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா சரிங்க, உங்கள் தந்தையாருடைய குலதெய்வம் யார் அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கணும். நான் வாழ வந்துட்டேங்க, எங்கள் வீட்டுக்காரர் வீட்டு குலதெய்வம் தானே, அவங்களும் குலதெய்வம் தான். பெண்களுக்கு இரட்டை குலதெய்வம் உண்டு இல்லைங்களா, அவங்களும் குலதெய்வம் தான். உங்களுடைய பரம்பரை குலதெய்வத்தை நீங்கள் வந்து அவசிய வழிபடல் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள் சுப விரயமாக அமைய செய்ய வரும். குலதெய்வத்தை தெய்வத்தை எப்பொழுதும் எல்லாரும் மதித்து தான் ஆக வரணும் இல்லையா. ஒரு இடத்துல நம்ம வாழ வந்துட்டோம் அப்படின்றதுக்காக அது எனக்கு இல்லை அப்படின்ற அர்த்தங்கள் கிடையாது, அதுவும் உண்டு. தெய்வ கணக்கப்படுறது எல்லாம் உண்டு. குடும்ப கடமை முறைகளிலிருந்து மட்டும்தான் விளக்கு உண்டே ஒழிய தெய்வ கடமைகள் வந்து விளக்கு யாருக்குமே கிடையாது. ஆகையில் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு குலதெய்வத்தை போயிட்டு பாருங்க. ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் பாருங்கள், மனசார விரும்பி வழிபடல் செய்துக்குவாங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நல்லதே நடக்கணும், நல்லதே செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்குவாங்க, நல்லாயிருக்கும்.
மேலும் உங்கள் பாக்கியம் பெறுவதற்காக வேண்டி உங்கள் குலதெய்வத்தை வழிபடுகள் பண்ணி சொல்லியிருந்தேன். இதை கடந்து உங்கள் பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறது யாருன்னாக்கா விருச்சிக ராசியான செவ்வாய் பகவான் தான். உங்கள் தனாதிபதியாக உங்கள் குடும்பம், வருவாய், வாக்கு, இந்த தனஸ்தானமாக இருக்கிறது யாருன்னாலும் மேஷராசியான செவ்வாய் பகவான் தான். ஆக இரண்டு ஸ்தானங்களும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்கள், இந்த ஸ்தானங்களில் உங்களுடைய அந்த குடும்பஸ்தானமான மேஷராசியும் சனீஸ்வர பகவான் பார்வை பண்ணுறாரு. அடுத்தபட்சமாக உங்கள் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியையும் அவர் பார்வை பண்ணி வச்சிருக்கிறார். அவர் பார்வை பெற இடங்கள்லாம் அவருடைய ஆட்சியில் இருக்க வரும். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த ஸ்தானத்தை எப்படி வேணாலும் கலகத்தை உண்டாக்க முடியும், விரயத்தை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறப்ப தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்து ஸ்ரீ முருகப்பெருமான் தான் இந்த இரண்டு ஸ்தானத்துக்கும் உரிய ஒரு மகத்துவமான தெய்வமே அவர் தான், காவல் தெய்வமே அவர் தான். மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் மகத்துவமான தெய்வம் யாருன்னாக்க செவ்வாய் பகவானுடைய அதிதேவன் ஸ்ரீ முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க, தொடர்ச்சியாக வழிபாடுகள் பண்ணுங்கள். சனீஸ்வர பகவான் அடக்கிறதுக்காக நான் அங்கே போகிறோம்லாம் போகக்கூடாது. இறைவா நல்வழி காட்டுங்க, பகவான் மகா சனீஸ்வரருடைய தண்டனைக்கு கோபத்துக்கு நாங்கள் ஆளாகாமல் நடக்கக்கூடிய விஷயங்களையாவும் நல்லதாக நடக்க வரணும், அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே நீங்கள் முருகப்பெருமான தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணிட்டு வரீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வழி காமிச்சிட்டே வருவார், ரகசியமாக வழி காமிச்சிட்டே வருவார். இந்த வழியில் பாப்பா உனக்கு இப்படி நடக்கும், இப்படி போய் இதை சமாளிச்சுக்கோ, இந்த வழியில் உன்னுடைய பிரச்சனைகள் இப்படி நீ தீர்த்துக்கு வரலாம், இது நல்லது உனக்கு, இதை நீ வச்சுக்கோ இப்படி நம்ம வழி காமிச்சிருப்பார். மகா குரு அவர். மீனராசியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குருவாக இருப்பது யாருன்னா ஸ்ரீ முருகப்பெருமான் தான். ஏன்னா பாக்கியத்துக்கெல்லாம் உரியவர் அவர் தான், தனத்துக்கு உரியவர், குடும்பத்துக்கே உரியவர் அவர் தான். அவருடைய அனுகிரகம் ஒன்று உங்களுக்கு கிடச்சிச்சுன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இருக்க செய்ய வருங்க. ஆகையில் இந்த நிகழ்வுகள்லாம் இருந்துச்சு சொன்னால், முருகப்பெருமானுடைய ஆற்றல் உங்ககிட்ட இருந்துச்சு சொன்னால், இந்த ருணரோக சத்துருஸ்தானத்துலேயும் சனீஸ்வர பகவானுடைய பார்வைப்படுது பார்த்தீங்களா, கடன், நோய் நொடிகள், வம்பு வழக்கு என்ற ஸ்தானத்தில் அதையும் சனீஸ்வர பகவான் பார்த்து தொலங்க வைப்பார், கெடுக்க பார்ப்பார், உற்பத்தி பண்ணப்பார். அதாவது சங்கடங்கள் ஒன்று, கடன் அழிஞ்சு போகிறதுன்னு ஒன்று உண்டு, இல்லை அந்த நோயாலேயோ இல்லை வம்பு வழக்குகளாலேயோ அல்லது கடனாலேயே நமக்கு தொல்லை வர்றதும் உண்டாக வரலாம். இந்த ஸ்தான பாவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே வந்துடும். முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணிங்கன்னாக்கா கட்டுக்குள்ளே வந்துடும். தினசரி என்னால் முடியலாம் சரிங்க, செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இந்த வழிபாடுகளை அவசியம் முருகப்பெருமானை பார்க்குற ஒரு பழக்கத்தை வச்சுக்குவாங்க. காலையில் சூரிய உதயத்தை பார்த்துட்டு காலையில் முருகப்பெருமானை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கைகொண்ட பலனாக உங்களுக்கு இருக்க வரும். எந்த நிலையில் எங்கே இருக்கிற முருகனாக வச்சுக்கலாம், வீட்டிலே இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் நீங்கள் வச்சு கும்பிட்ற முருகனாகவும் இருக்க வரலாம். கந்தசஷ்டி கவசங்கள் கேட்க வர்றது, கந்தகுரு கவசங்கள் கேட்க வர்றது, முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்கள் நீங்கள் சொல்ல வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்க வரும். கிட்ட நெருங்காதுங்க, தொல்லைகள் கிட்ட நெருங்காது, உங்களுக்கு விசேஷகரமாக இருக்க செய்ய வரும் வாழ்க்கையில். அதனால் இதெல்லாம் அழகான முறையில் கடைபிடிச்சிட்டு வரவங்களுக்கு நல்லா இருக்கிறோம். கடைபிடிக்காதவங்க இனி தொடர்ச்சியாக கடைபிடிச்சிக்குவாங்க. நல்ல மாறுதல் தெரிகிறது, நீங்கள் நல்லா உணர செய்ய வருவீங்க, விசேஷமாக இருக்க செய்ய வரும். முருகப்பெருமானுடைய வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பாக்கியங்களை பெற்றுத்தரும், பாவ வினைகளை அறுத்தொழியும். அப்போ சனீஸ்வர பகவானுக்கு வேலையே இல்லை, அவர் இறையத்தெல்லாம் வரட்டும், எங்கன்னா வரட்டும், நமக்கு ஒரு சிரமம் இல்லை, நல்லதே செய்வார் பகவான்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருக்க செய்ய வரலாம். ஆகையில் இந்த விரைச்சனி பாவத்தில் நல்லது நடக்க முருகப்பெருமான விடுதல் பண்ணிட்டு வாங்க. உடல் சுத்தம், மன சுத்தம், என்ன சுத்தங்கள் எல்லாவற்றையும் வச்சுக்குவாங்க, நல்லாயிருக்கும். படுக்கறியை சுத்தமாக வச்சுக்குவாங்க, நல்லா இருக்க செய்ய வரும். அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் திட்டமிடல் இருக்கவரட்டும். நேற்றையை போல் எல்லாமும் பார்த்திங்கன்னா திட்டமிடாமல் எதையும் செய்திட வேண்டாம். எப்பவுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பிறருக்காகவோ அல்லது உங்களுக்காக செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் ஒரு திட்டமிடல் வச்சுக்கிட்டு செய்துட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமைய செய்ய வரும். விரயச்சனி என்பது உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க தான், விரயம் ஒன்று செய்தால் தான் ஒரு சுபத்தை நம்ம அடையவே முடிய வரும். நம்மளுடைய ருணத்தையில் சம்பாதிச்சது நம்ம நாலு பேருக்கு அன்னதானன்றதை கொடுத்தா தான் நமக்கு வந்து புண்ணிய என்ற சக்தி நமக்கு கிடைக்கச்சே வரும் இல்லைங்களா. அதுபோல தான் ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொல்ல வரேன். வாழ்க்கையில் ஒரு கல்யாணமாக இருந்தாலும் விரயம் பண்ணி தான் ஆகிறோம், வீடு கட்டினா வாகனங்கள் வாங்கினாலும் சரிங்க, எல்லாமும் வந்து செலவு பண்ணி தான் நம்ம வாங்கி ஆக வரோம் இல்லையா. இப்படி நல்ல செலவும் இருக்கலாம், வீணான வைத்திய செலவும் உண்டாக்குறதும் சனீஸ்வர பகவானால் முடிய வரும். நாமளே முதல்லையே பணிஞ்சு வணங்கி குலதெய்வத்தையும் பார்த்துடுறோம், முருகப்பெருமானையும் பார்த்துடுறோம், எல்லா தவறுகளையும் திருத்தி ஒரு மன்னிப்பு இறைவன்கிட்ட கேட்டுட்டு நல்லதே செய்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன தான தர்மம் நம்மளால் முடிஞ்சு செய்ய தொடங்கிடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீடு, சுற்றுப்புறம் எல்லாவற்றையும் சுத்தமாக வச்சுக்க வரணும், தூய்மையாக பராமரிச்சுக்க வரணும். சனீஸ்வரர் 12 வந்தாலே தூய்மையாக வச்சுக்க வரணும். உதவாத பொருள் தேவையில்லாமல் குப்பைகளை சேகரித்து வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் லட்சணமாக வச்சுருக்க செய்ய வரணும். அதனால் இதெல்லாம் வந்து பூஜை அறையை எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறோமோ படுக்கறையும் அந்தளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க.
சனி 12ல வர்றது மட்டும். அதனால இதெல்லாம் எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது. பொதுவா இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிச்சாக வரணும்னு சொல்லக்கூடிய விஷயம், இதெல்லாம் சரியா வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு நன்மைகளே நடக்க செய்ய வரும், சிறப்பாக இருக்க வருங்க. ஆக சனீஸ்வர பகவானுடைய அமைப்பாகப்பட்டது உங்களுக்கு லாபம் நஷ்டம், லாபத்தை கொடுத்து நஷ்டத்தை தரக்கூடிய உத்தமராக தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இருப்பாரே தவிர உங்களுக்கு வெறும் நஷ்டத்தை மட்டுமே கொடுக்க வந்தவர் அவர் கிடையவே கிடையாது. அகல அவருடைய நிலையை புரிந்துக்க வரணும். அகல சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சகல வகையிலையும் உங்களுக்கு நன்மையைத்தான் வழங்க செய்ய வருவார். ஆக நீங்கள் அவருடைய பக்குவத்துக்கு நீங்கள் இருக்க வரணும், அவருக்கு பிடித்தமான செயல்களை நீங்கள் செய்தாக வரணும். இது செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே அமைய செய்ய வரும். எல்லா வல்லம் பெருமான் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வளங்களும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.